அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிற பதிவு, இந்த ரெண்டு பொருளை நம்ம நிலவாசலில் தூவி விட்டால் போதும் பண கஷ்டம் நீங்கும், பண வரவை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சில நேரங்களில் நம்ம வீட்டில் பண வரவு அதிகமாக இருக்கும், ஒரு சில நேரங்களில் பண பற்றாக்குறையாக இருக்கும், வருமானம் வர்றது கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற நிலைமை மாறுவதற்கு மகாலட்சுமி கடாட்சியம் வருவதற்காக இந்த ரெண்டு பொருளையும் நம்ம வீட்டு நிலவாசலில் தூவி விட்டால் போதும் நம்ம வீட்டில் செல்வம் அதிகரிக்கும், மகாலட்சுமி கடாட்சியம் நம்ம வீட்டுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அது என்ன மாதிரி பண்ணணுங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இந்த ஏலக்காயை இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இது கூடவே பட்டையையும் பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இது ரெண்டையுமே நம்ம நில வாசலை தூவி விடணும். இந்த மாதிரி நம்ம நில வாசலை தூவி விடுவதனால நமக்கு பண கஷ்டம் நீங்கும். ஏன்னா ஏலக்காய்க்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. மகாலட்சுமி அம்சம் புரிஞ்சது தான் இந்த ஏலக்காயும் பட்டையும். நிலவாசலில் நம்ம இதை தூவுறதுனால நம்ம குலதெய்வத்தோட அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயுமே குலதெய்வம் நிலவாசலில் இருக்கிறதா ஐதீகம். இந்த மாதிரி நம்ம ஏலக்காயையும் இந்த பட்டையையும் பவுடர் பண்ணி போடுறதுனால நம்ம வீட்டில் பண கஷ்டம் நீங்கும், வருமானம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இது எந்த நாளில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, வளர்பிறை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பண்ணலாம். இல்லை பௌர்ணமி நாட்களையும் நாம் இதை பண்ணலாம். மூன்றாம் பிறையான அமாவாசை திதிக்கு அடுத்து வரக்கூடிய மூன்றாம் நாள் அன்னைக்கும் இதை நம்ம செய்தோன்னா நம்ம வீட்டில் பண கஷ்டம் நீங்கும், மகாலட்சுமி கடாட்சியம் பரிபூர்ணமாக நம்ம இல்லத்தில் வந்து சேரும், வருமானம் அதிகரிக்கும். இதை வீட்டில் மட்டும் பண்ணணுங்கிறது இல்லை, நம்ம வியாபாரம் பண்ணக்கூடிய ஸ்தலங்களையும் இதை பண்ணலாம். நம்ம வியாபாரம் பண்ணக்கூடிய அந்த நில வாசலில் நம்ம வாசல் முன்னாடி இந்த ரெண்டையுமே தூவி விட்டுட்டு நமக்கு மகாலட்சுமி கடாட்சியம் பரிபூர்ணமாக வரணும் அப்படின்னு சொல்லி நல்ல கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கணும். நிச்சயமாக நம்ம வீட்டில் செல்வம் அதிகரிக்கும், பணப்பற்றாக்குறைங்கிறதே வரவே வராது. இந்த மாதிரி பவுடர் பண்ண ஏலக்காயும் பட்டையையும் நம்ம நிலவாசலில் தூவிட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் நம்ம பீரோவுக்கு முன்னாடியும் தூவி விட்டணும். இந்த மாதிரி நம்ம தூவுறதுனால நம்ம நிலவாசலிலிருந்து நாம் பணம் வைக்கக்கூடிய அந்த இடத்துக்கு மகாலட்சுமி வருவதாக ஐதீகம். இதை நிச்சயமாக செஞ்சு பாருங்கள். அதேமாதிரி வியாபார ஸ்தலங்களையும் நம்ம வாசல் முன்னாடி இதை போட்டுட்டு அப்படியே நம்ம கல்லாப்பட்டி இருக்குல்ல அந்த இடத்துலையும் இந்த ஏலக்காயும் பட்டையும் பவுடர் பண்ணதை போட்டோன்னா நிச்சயமாக வருமானம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற நல்ல ஒரு பதிவில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.